வணக்கம். இன்றைக்கி நம்ம விஎன்கே தமிழ் கேம்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பப்ஜி மொபைல் லைட் அதோட ரிவ்யூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, நான் பார்த்த வரைக்கும் பப்ஜி மொபைல் லைட் வந்து என்ன சொல்கிறது, கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ண முடியாது, அவங்க கொடுக்க ஸ்மூத் கிராஃபிக்ஸ் தான் உங்களால் போட முடியும். ஓகே, அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இது. வந்து இந்த கேம் வந்து 1 GB ரேம் 2 GB ரேம்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருவோமா? ஸோ நான் சொன்ன பப்ஜி மொபைல் லைட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களோட லாபி பார்த்திங்க, எவ்வளோ டெக்ஸ்சர்லாம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதில் வந்து மேப் பார்த்திங்கன்னா ரேங்கில் இருக்குது, ஸ்குவாட் போட்டுக்கலாம், டுவோ போட்டுக்கலாம், சோலோ பே லேப்னு ஒன்று இருக்குது, கோல்டன் வுட்ஸ். கோல்டன் வுட்ஸ்னால் அவ்வளோ பெரிய மேப்பில் செம்மையெல்லாம் இல்லை. இந்த சேனாக் இருக்குல்ல பப்ஜி மொபைலில் சேனாக், அதே மாதிரி கொஞ்சம் மேப் பேர் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் இடம்லாம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆர்கேட் மோடு இது வந்து லெவல் டென் போனால் உங்களுக்கு வார் மோடு வரும். வார் ஆர்பிஜி, ஆர்பிஜினால் இது ராக்கெட் லான்ச்சர் வச்சு நீங்கள் விளையாடலாம். இது வந்து ஜாம்பி சர்வைவல், உங்களுக்கே தெரியும் ஜாம்பியை பற்றி. இப்போ வந்து பார்ப்போம் இதோட செட்டிங்ஸ் பார்ப்போம். இப்போ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏம் அசிஸ்ட் இருக்குது, மீடியம், டிசேபிள், லைட், மீடியம், ஹெவி, மூணு இருக்குது. இந்த மூணு ஹெவி போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஏம் அசிஸ்ட் ஆகும். அதேமாதிரி நார்மல் பப்ஜி மொபைல் எப்படி இருக்கோ அதேமாதிரி தான் இருக்கும். இப்போ கண்ட்ரோல்ஸ் போனீங்கன்னா அதேமாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சைஸ் பெருசாக சின்னதாக அப்படி வைக்கலாம். நார்மல் பப்ஜி மொபைல் மாதிரி தான் இதுவும் வைக்கிறதான். சரி, இப்போ கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் பார்க்கல, இங்கே இல்லை கிராஃபிக்ஸ் எதுவுமே. பாருங்கள் எல்லாம் பப்ஜி மொபைல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிராஃபிக்ஸ் எதுவும் இல்லை. ஈவெண்ட்ஸு இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நார்மலாக. பாருங்கள் அந்த தந்தூரி இதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்கள். சரி, இப்போ நம்ம கேம்குள்ளே போவோமா? பாருங்கள் நம்ம இப்போ லாபிக்குள்ளே வந்துட்டு வந்து மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அந்த இது இப்படி தான் இருக்கும் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா. இது அப்படியே பப்ஜி மாதிரியே தான் பாருங்கள். அதே மாதிரி ட்ரக்கில் இருக்குது, ஆனால் இடம் மாற்றிட்டாங்க பார்த்தியா, அந்த கொச்சின் கீ பக்கத்தில் அந்த மாதிரி இடம். மேப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம எங்கே இருக்கலாம். ஸ்கூலு தான் இது, ஸ்டேடியம் ஆக்கிட்டு இருக்காங்க, நம்ம யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம். நம்ம எங்கே போகலாம், இங்கே போவோமா? ட்ரெயின் ரோல் அங்கே போவோம். கொஞ்சம் லேக்காக தான் ஆகும் எனக்கு, இது மட்டும் சரி பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை இங்கே போயிடுவோம் நம்ம, அங்கே வேணாம் இப்போதைக்கு, இங்கே போவோம். இதில் வந்து அவ்வளோ பிளேயர்ஸ் இல்லாதனால ஒன்று ரெண்டு பேர் போட்டால் தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் பின்னால் போச்சுன்னா வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோன்னே M1 64 மொத்த கண்ணாக கிடச்சிருங்க நம்மளுக்கு. ஆஹா, 4X கோ. பார்த்தீங்க இதுவும் ஒரு பாட்டு தான், நம்ம அப்படியே வச்சு. ஆஹா, புல்லட்டு. ஏ என்கிட்ட ஓடுற நின்ற. ஆ பாருங்கள் எல்லாம் பாட்டாக தான் வந்துச்சு. என்னங்கடா பண்ணுறங்க, நான் அவ்வளோ பேர் ப்ரோப்ளையர்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எங்கே இங்கே ஒருத்தன் தானே. M4 எடுத்துப்பான்.